அனைவருக்கும் வணக்கம். வேள்பாரி நாவல உங்களுக்காக கதையா சொல்ல போறது வள்ளி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஒரு கதை சொல்லட்டுமா மக்களே? போன அத்தியாயத்துல கபிலரும் பாரியும் எவ்வியூருக்கு வந்து சேரும் போது முடியன் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்ததையும், கபிலருக்காக ஒரு வயசானவர் வேட்டுவன் பாறையில வந்து காத்துக்கிட்டு இருக்கிறதா அங்க வந்திருந்த வீரர்கள் சொன்னதையும் நம்ம பார்த்தோம். யாரு அவரு அப்படின்னு கபிலர் கேக்கும் போது திசைவேளர் வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்த வீரர்கள் சொன்னதையும் நம்ம கவனிச்சோம். திசைவேளரை இங்க கூட்டிட்டு வரலாமா அப்படின்னு பாரி கேட்டதுக்கு, வேண்டாம் பாரி, அவரு ரொம்ப வயசானவரு அப்படின்னு சொல்லிட்டு கபிலரே கிளம்பி வேட்டுவன் பாறைக்கு வந்து சேர்ந்ததையும், அங்க அவரு திசைவேளரை பார்த்து நிறைய விஷயங்களை பேசினதையும் நம்ம கவனிச்சோம். கபிலரும் திசைவேளரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது திசைவேளர் எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு அவர் சொல்றத கேட்ட உடனே கபிலருக்கு நிறைய கேள்விகளுக்கான பதில் கிடைச்சதையும் நம்ம பார்த்தோம். கடைசியா கபிலர் திசைவேளருக்கு எதிராவே பேசினதையும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த அத்தியாயத்துல கபிலரை எவ்வியூர்ல இருந்து வேட்டுவன் பாறைக்கு கூட்டிட்டு வந்த உதிரன் இப்போ என்ன செஞ்சுகிட்டு இருக்கான்? நீலனும் உதிரனும் ஏதாவது பேசிக்கிறாங்களா? திசைவேளருக்கு இருக்கிற அந்த கால் வலிய இவங்களால சரி செய்ய முடியுதா? திசைவேளர் அத செய்யறதுக்கு அனுமதி கொடுக்கறாரா? கபிலர் அடுத்து என்னென்ன விஷயங்களை செய்ய போறாரு? பாரிக்கு இங்க நடக்கிற எல்லா விஷயங்களும் தெரியுதா? இப்படிங்கிற எல்லா விவரத்தையுமே பாக்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். சு வெங்கடேசன் அவர்களுடைய வீரயுக நாயகன் வேள்பாரி, அத்தியாயம் 65. எவ்வியூர்ல இருந்து கபிலரை கூட்டிக்கிட்டு வந்த உதிரன் வேட்டுவன் பாறையில இருக்கிற எல்லார்கிட்டயுமே பேசி நலம் விசாரிச்சிட்டு இருந்திருக்கான். திசைவேளரும் கபிலரும் தனியா பேசுறதுக்காக எந்திரிச்சு போகும்போது நீலனும் உதிரனும் வேற ஒரு திசையை நோக்கி நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. இந்த ரெண்டு திசைகளையுமே பார்த்த மாதிரியே வேட்டூர் பழையன் அங்க உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு. கற்று அறிஞ்ச அறிஞர்கள் ரெண்டு பேரும் வலது பக்கம் மெதுவா நடந்து போயிட்டு இருக்கும் போது பரம்பு நாட்டோட இணையில்லாத வீரர்கள் ரெண்டு பேரும் இடது பக்கமா பேசின மாதிரியே நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. நீலன் உதிரன் கிட்ட கேக்கிறதுக்காக நிறைய கேள்விகளை வச்சிட்டு இருந்திருக்கான். எவ்வியூருக்கு கூளையன் கிட்ட இருந்து ஒவ்வொரு நாளும் செய்தி வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாங்களே அப்படின்னு அவன் பேச ஆரம்பிச்சிருக்கான். ஆமா, சேரக்கூடிய சேர்ந்த ரெண்டு பேரும் போருக்கான வேலைகளை தீவிரமா செஞ்சுகிட்டு இருக்காங்க. இந்த செய்திகளை கூளையன் ஒவ்வொரு நாளும் அனுப்பிக்கிட்டேதான் இருக்கான். உதியஞ்சேரலை விட குடநாட்ட சேர்ந்தவங்க கிட்டதான் நம்ம கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையோட இருக்கணும் அப்படின்னு தோணுது. அவங்களுடைய தளபதியான எகல்மாடனை பத்தி ரொம்பவே கொடுமையான கதைகள் மக்கள் கிட்ட பரவி கிடக்குது. அவங்க கிட்ட பிடிப்பட்ட எதிரி நாட்டை சேர்ந்த வீரர்கள் யாரையுமே நொடி நேரம் கூட அவன் உயிரோட வச்சிருக்கிறது இல்லையா? அவங்களுடைய உடம்புகளை சிதைச்சு கொல்றத அவன் ஒரு வழக்கமாவே வச்சுகிட்டு இருக்கானா? கோளூர் சாத்தனோட கைகளை வெட்டின முடியனுடைய தலைய நான் எடுக்காம ஓய மாட்டேன் அப்படின்னு அவன் சூளுரைச்ச மாதிரியே அலைஞ்சுகிட்டு இருக்கானா இப்படின்னு உதிரன் சொல்லிருக்கான். இவன் சொல்றத பத்தி யோசிச்ச மாதிரியே வந்துட்டு இருந்திருக்கான் நீலன். பரம்ப சுத்தி இருக்கிற வேற எந்த நாட்டை சேர்ந்தவங்க கிட்டயும் இல்லாத ஒரு வாய்ப்பு குடநாட்டை சேர்ந்தவங்களுக்கு தான் உண்டு. நிலத்தோட அமைப்போட தன்மைய நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களால பச்சை மலையோட நடுப்பகுதி வரைக்கும் வந்து சேர முடியும். இந்த விஷயத்த சாதகமான வாய்ப்பு அப்படின்னு அவங்க பயன்படுத்திக்கிறதுக்கு நினைச்சாதான் அவங்க ஏமாந்தே போவாங்க. ஏன் அப்படின்னா அந்த வழியா அவங்க தொடர்ந்து உள்ளுக்குள்ள நுழைஞ்சு வந்தாங்கன்னா கரும்பாறையோட பிளவுக்குள்ள சீக்கிரத்திலேயே மாட்டிக்கிட்டு முழுசா அழிஞ்சு போயிடுவாங்க இப்படின்னு உதிரன் சொல்லிருக்கான். அடுத்த கேள்விய நீலன் கேக்கறதுக்கு முன்னாடி உதிரன் கேட்டிருக்கான், சோமப்பூண்டோட பானத்தை குடிக்கிறதுக்கு நீங்க எவ்வியூருக்கு வந்திருக்கும் போது கப்பல்ல இருந்து மீட்டுட்டு வந்த அடிமைகளை பத்தி நீ சொன்னியே, அவங்களுடைய தலைவன் இன்னும் அப்படித்தான் இருக்கானா இல்ல ஏதாவது பேசினானா அப்படின்னு? இப்போ முழுசா குணமடைஞ்சிட்டான். ரொம்பவே கொடுமையான காயங்கள் ஏற்பட்டிருந்ததுனால இவ்வளோ மாசங்கள் ஆகியிருக்குது. ஆனாலும் அவன் எந்த ஒரு வார்த்தையுமே வாய் திறந்து பேசுறதுக்கு தயாரா இல்ல. நாங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சும் அவனுடைய கூட்டத்தை பத்தின எந்த ஒரு உண்மையையுமே எங்களால தெரிஞ்சுக்க முடியல.
கூட இருக்கிற வீரர்கள் எல்லாரும் தலைவனோட உத்தரவு இல்லாம ஒரு சொல்ல கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவனோட கண் அசைவ வச்சுதான் இவங்க வேலையே செய்யறாங்க. இவங்க எல்லாரும் நல்லாவே பயிற்சி எடுக்கப்பட்ட தேர்ந்த போர்க்குடிய சேர்ந்தவங்களா இருக்கணும். மத்த யாருக்கும் இவ்வளவு கட்டுப்பாடும் உறுதியும் சீக்கிரத்துல வராது இப்படின்னு நீலன் சொல்லிருக்கான். கபிலரு அவரோட ஆசானோட ஒன்னு ரெண்டு நாட்கள் இங்க தங்குவாரு, நம்ம போய் அவனை பாத்துட்டு வரலாமா அப்படின்னு உதிரன் கேக்க, விடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கிளம்பலாம் இப்படின்னு நீலன் சொல்லிருக்கான். கபிலரும் திசைவேளரும் குடிசைக்கு திரும்பும் போது நடுப்பகல தாண்டி இருந்திருக்கு. அவங்களுக்காக உணவு தயாரா இருந்திருக்கு. திரளி மரத்தோட பலகையில உட்கார்ந்ததும் திசைவேளர் சொல்லிருக்காரு, இந்த உணவை நாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா இங்க இருந்து கிளம்புறோம் அப்படின்னு. உங்களோட வலது கால மடக்கி எந்திரிக்க முடியாதத பத்தி நீங்க சொன்னதுனால எங்களுடைய மருத்துவர்கள் மூலிகைகளை பறிச்சுட்டு வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒன்னு ரெண்டு நாட்கள் நீங்க இங்க தங்குங்க, அவங்களோட மருத்துவத்தினால முழுசா குணமடைஞ்சு அதுக்கப்புறமா போவீங்க இப்படின்னு வேட்டூர் பழையன் சொல்லிருக்காரு. எந்த ஒரு பதிலுமே இல்லாம அமைதியா இருந்திருக்காரு திசைவேளர். அவர் எதுக்காக வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறல. இந்த மனநிலை மட்டும் இல்லாம இதுவரைக்கும் அவர் பார்க்காத ஒரு கபிலரை இப்ப பாத்துட்டு இருந்திருக்காரு. அவரோட உணர்ச்சிகள் எல்லாமே கொந்தளிப்பா இருந்திருக்கு. பேரரசுக்காக தூது வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி கபிலர் நம்மள நினைச்சிருவாரோ அப்படிங்கிற ஒரு யோசனையும் திசைவேளருக்கு வராம இல்ல, அமைதியே நீடிச்சுகிட்டு இருந்திருக்கு. இத கவனிச்சுட்டே இருந்த கபிலர், நீங்க மருத்துவத்தை பாத்துக்கிட்டு குணமடைஞ்சதுக்கு அப்புறமா போறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிருக்காரு. திசைவேளரோட மனசு அதை ஏத்துக்கல. பரம்ப பத்தி அவர் சொன்ன சொற்கள் அவரை கூசிக்கிட்டு இருந்திருக்கு. இருந்தாலும் நீட்டி மடக்க முடியாத அவருடைய வலது கால் அவருடைய மறுப்பு சொல்ல மடக்கி பிடிச்சுகிட்டு இருந்திருக்கு. என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம திணறிக்கிட்டு இருந்தவரு கபிலரோட சொற்களுக்கு சம்மதம் சொல்லி தலையசச்சிருக்காரு. சாயங்கால நேரம் நெருங்கினதும் மருத்துவர்கள் பச்சிலையையும் மரப்பட்டைகளையும் கொண்டு வந்திருக்காங்க. திரளி மரப்பலகையில உட்கார்ந்துட்டு இருந்த திசைவேளர வலது கால மட்டும் பலகைக்கு மேல நேரா நீட்ட சொல்லிருக்காங்க. திசைவேளரால செய்யவே முடியாத ஒரு பெரிய விஷயமா அது இருந்திருக்கு. வளைஞ்சிருக்கிற காலு அவ்வளவு சுலபத்துல நீண்டு இருக்கிறதுக்கு தயாரா இல்ல. அவரால எவ்வளவுதான் நீட்ட முடியும் அப்படிங்கறத கணிக்கிறதுக்காக தான் மருத்துவர்கள் அவரை இத செய்ய சொல்லிருக்காங்க. அவர் முடிஞ்ச வரைக்கும் தன்னோட கால்களை நீட்டுறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காரு. அரை வட்டத்துல இருக்கிற விண்மீன் கூட்டம் எப்பயுமே நேர்கோட்டுல இருக்கிற சாட்டை கம்பு வெள்ளி மாதிரி மாறாது இப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட காலை அழுத்தி பிடிச்சுகிட்டு இருந்திருக்காரு திசைவேளர். அவரோட இந்த சொற்களை கேட்டு சிரிச்சிருக்காரு கபிலர். மருத்துவர்கள் பச்சிலையையும் பட்டையையும் கை கருவிகள்னால ஒன்னா சேர்த்து அரைச்சுகிட்டு இருந்திருக்காங்க. திசைவேளரோட கால்ல இருக்கிற அடி நரம்பு சுண்டி இழுத்திருக்கு. வலி உச்சந்தலைய தொட்டிருக்கு. மருத்துவர்கள் அரைச்சுகிட்டு இருக்கிற அந்த மூலிகைய பார்த்த மாதிரியே என்ன மருந்தது அப்படின்னு திசைவேளர் கேட்டிருக்காரு. அங்க இருந்த மருத்துவர்கள்லயே மூத்த மருத்துவர் சொல்லிருக்காரு, புலி முன் ஆடு அப்படின்னு. திசைவேளருக்கு இது புரியல. அவங்க இத பத்தி விளக்கி சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காரு. மருத்துவர்கள் மூணு பேருமே அவங்கவுங்க வேலைய கவனிச்சுகிட்டு இருந்திருக்காங்க. தன்னோட தலைமாட்டுக்கு பக்கத்துல இருந்த கபிலரை திசைவேளர் திரும்பி பார்த்திருக்காரு. அவருக்கும் இதுக்கான விளக்கம் தெரியல. மருத்துவர்களை பார்த்து கபிலர் கேட்டிருக்காரு, அப்படின்னா என்ன இந்த மூலிகையோட பெயரா அப்படின்னு. இல்ல, மருந்தோட சேர்மானத்தையும் நோயோட தன்மையையும் வச்சு நாங்க இத முடிவு செய்வோம். எங்களோட மருந்துக்கு முன்னாடி இந்த நோய் புலிக்கு முன்னாடி இருக்கிற ஆடு மாதிரி நொடி நேரத்துல பதுங்கி ஒடுங்கிரும். ஒரு சில சமயத்துல நோயும் மருந்தும் புலிக்கு முன்னாடி இருக்கிற புலி மாதிரி சமமான அளவுல இருக்கும். இன்னும் சில நேரங்கள்ல மருந்துனால கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கு நோய் ரொம்பவே வீரியமா இருக்கும். புலிய வீழ்த்துற யானைய மாதிரி இருக்கும் இப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க. திசைவேளர் வியப்போட பாத்துட்டு இருந்திருக்காரு. மருத்துவத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே புலிக்கு முன்னாடி ஆடு மாதிரி அப்படின்னும்
இந்த நோய் மருந்துக்கு முன்னாடி பதுங்கி ஒடுங்கிரும் அப்படின்னு இவங்களால எப்படி துணிஞ்சு சொல்ல முடியுது இப்படின்னு யோசிச்ச மாதிரியே திசைவேளர் படுத்துட்டு இருந்திருக்காரு. வலி அவருடைய உச்சந்தலைய தொட்டு திரும்பின இடத்துல இப்போ புலியும் ஆடும் உலாவிக்கிட்டு இருந்திருக்கு. அவருடைய மனசு வேற ஒரு விஷயத்த கவனிச்சுகிட்டு இருக்கும் போது இந்த வலி அவருடைய ஞாபகத்துல தங்கறதுக்கு இடமே இல்லாம மறைஞ்சு ஒளிஞ்சு போயிருக்கு. ராத்திரி ரொம்ப நேரம் ஆகியும் அவருக்கு தூக்கம் வரல. அவரோட காலுல கட்டு போடப்பட்டிருக்கிறதுனால அத அசைக்காம படுத்துட்டு இருக்க வேண்டியதா இருந்திருக்கு. மனசு அலைமோதிக்கிட்டே இருந்திருக்கு. பக்கத்துல போடப்பட்டிருக்கிற ஒரு கட்டுல கபிலர் உட்கார்ந்து திசைவேளரை கவனிச்ச மாதிரியே இருந்திருக்காரு. உரிமையோட இருக்கிற இயல்பான பேச்சு இப்போ ரெண்டு பேர்கிட்டயுமே இல்ல. நம்ம கொஞ்சம் கடுமையா பேசிட்டோமோ அப்படிங்கிற ஒரு யோசனை ரெண்டு பேருக்குள்ளயுமே ஓடிட்டு இருந்திருக்கு. அங்க நீடிச்சுகிட்டு இருக்கிற அமைதிய குலைக்கிற ஒரு சொல்ல கபிலர் தேடி கண்டுபிடிக்க முடியாம இருக்கும் போது திசைவேளருடைய மெதுவான குரல் கேட்டிருக்கு. பல வருஷங்களுக்கு முன்னாடி பொதிகை மலையில தற்செயலா ஒரு பானர் கூட்டத்தை நான் பார்த்தேன். ஒரு வார காலம் அவங்க என்னோட சேர்ந்து பயணம் செஞ்சாங்க. அந்த பயணம் நடக்கும் போது நான் யாரு அப்படிங்கறத என் கூட வந்த மாணவர்கள் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுகிட்டாங்க அந்த பானர் கூட்டம். அதுக்கப்புறமா அந்த பானர் குழுவோட தலைவன் நாஞ்சிலன் என்கிட்ட வானியலை பத்தி நிறைய சந்தேகங்களை கேட்டான். நான் அது எல்லாத்துக்குமே பதில் சொன்ன மாதிரியே வந்துகிட்டு இருந்தேன். எங்களுடைய பயண வழியில நாங்க விலகி போற இடம் வந்துச்சு. அப்போ அவன் சொன்னா பச்சை மலை தொடர்ல நம்ம எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரியான கனியான கருநெல்லி இருக்குது. அத சாப்பிட்டா பகல்லையும் விண்மீன்களை பாக்கலாம். போன தடவை நான் பரம்புக்கு போன போது நடுமலையோட முகட்ல அந்த மரத்தை நான் பார்த்தேன். பயிற்சி பெற்று இருக்கிற வீரர்களை தவிர வேற யாராலையுமே ஏறி மேல போக முடியாத அளவுக்கு ஒரு பெரிய முகடு அது. இப்படிப்பட்ட அதிசய பழத்தை பறிச்சு நம்ம யாருக்கு குடுக்க போறோம் அப்படிங்கற ஒரு யோசனை வந்ததுனால நான் அத பெருசா நினைக்கவே இல்ல. உங்களை மாதிரி இருக்கிற வானியல் பேராசானுக்கு அந்த பழம் சாப்பிடறதுக்கு கிடைச்சதுனா எவ்வளவு நன்மைய கொடுக்கும். அடுத்த தடவை நான் பரம்புக்கு போகும்போது பாரி கிட்ட கேட்டு அந்த பழத்தை கொண்டு வந்து உங்களுக்கு குடுக்கறேன் இப்படின்னு சொல்லிட்டு அந்த பானர் கூட்டமும் அவனுடைய தலைவனும் கிளம்பினாங்க. அவன் சொல்றத நான் உண்மை அப்படின்னே நம்பல. பகல்ல விண்மீன் கூட்டத்தை எப்படி பாக்க முடியும்? அவன் ஏதோ கற்பனையா பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா திசைய காட்டுற விலங்கு ஒண்ணு இருக்குது அப்படிங்கறத பார்த்ததுக்கு அப்புறமா இப்போ என்னோட யோசனை வேற விதமா இருக்குது. அந்த விஷயத்த தெரிஞ்சுகிட்டனா அப்பவே பரம்புக்கு வந்திருக்கணும், தப்பு செஞ்சிட்டேனோ அப்படின்னு தோணுது இப்படின்னு திசைவேளர் சொல்லிருக்காரு. அவர் சொல்றத வியப்போட கேட்டுகிட்டு இருந்திருக்காரு கபிலர். இதுக்கு பதில் என்ன சொல்றது அப்படின்னு அவருக்கு தெரியல. கொஞ்சம் திணறி போய் மீண்டு வந்திருக்காரு. பேச்சு இல்லாம இருந்த கபிலரை பார்த்து திசைவேளர் கேட்டிருக்காரு, எதுவும் சொல்லாம இருக்கியே அப்படின்னு. கருநெல்லிய பத்தி பாரி என்கிட்ட சொல்லி இருக்கான், அத சாப்பிட்டா பகல்லையுமே விண்மீன்களை பார்க்க முடியும், அந்த ஆற்றல் அதுக்கு இருக்கு அப்படின்னு குலநாகினிகள் சொல்லுவாங்க இப்படின்னு பாரி சொல்லி இருக்கான். இந்த பழத்தை பாரி கூட பார்த்ததில்ல, ஆனா அத பார்த்த ஒருத்தன் உங்ககிட்ட வந்து சொல்லி இருக்கான் அப்படின்னா இது எவ்வளவு முக்கியமான செய்தி, என்னால இத நம்பவே முடியல இப்படின்னு வியப்புல திணறி போயிருந்திருக்காரு கபிலர். இயற்கைய பத்தின மனுஷனோட பேரறிவு இங்கதான் சேமிச்சு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்ன கபிலருடைய அந்த சொற்களுடைய ஆழத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு திசைவேளர் முயற்சி செஞ்சிட்டு இருந்திருக்காரு. பகல்ல மட்டும் இல்ல, ராத்திரியிலயுமே விண்மீன்களை பார்க்க முடியாத அளவுக்கு அகந்தையும் ஆணவமும் ஒரு சில சமயங்கள்ல கண்ண மறைச்சிருது இப்படின்னு திசைவேளர் சொல்லிருக்காரு. இதுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு கபிலருக்கு தெரியல. அசைஞ்சுகிட்டு இருக்கிற திசைவேளருடைய வலது கால் பாதத்தை மெதுவா பிடிச்ச மாதிரியே, அசைய வேண்டாம் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு கபிலர் சொல்லிருக்காரு. பெரும் புலவனோட கைவிரல்கள் தன்னோட பாதத்தோட பேசின அந்த மொழிய கேட்டு திசைவேளருடைய கண்கள் கலங்கி போயிருக்கு.
அடுத்த நாள் அதிகாலையில கிளம்பின நீலனும் உதிரனும் ரெண்டு குன்றுகளை தாண்டி அருவிக்கு பக்கத்துல இருக்கிற மருத்துவ குடிலுக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. உயிருக்கு ஆபத்து விளைவிக்க கூடிய அளவுக்கு ரொம்பவே கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருந்ததுனால இந்த இடத்துல வச்சுதான் மருத்துவர்கள் அவனுக்கு மருத்துவம் பார்த்திருக்காங்க. இப்போ அந்த வீரனுடைய உடல் முழுசா குணமாயிருந்திருக்கு. நெடிய உயரமும் எல்லையில்லாத வலிமையோடையும் இருக்கிற அவனுடைய உடம்ப சிதைவுகள்ல இருந்து முழுசா மீட்டெடுத்திருக்காங்க பரம்போட மருத்துவர்கள். நீலனும் உதிரனும் அந்த இடத்துக்கு வந்து தலைமை மருத்துவரை பார்த்து வணங்கியிருக்காங்க. எல்லா வகையிலயுமே அவன் குணமாயிட்டான் அப்படின்னு அந்த மருத்துவர் சொல்லிருக்காரு. ஆனா பேசத்தான் மாட்டேங்கிறான். அதுதான் ஏன் அப்படின்னு புரியல இப்படின்னு கூட இருந்த இன்னொரு மருத்துவர் சொல்லிருக்காரு. மத்த எல்லா வீரர்களும் தலைவனோட உத்தரவில்லாம பேசுறது முறை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இப்படின்னு பக்கத்துல இருந்த மருத்துவ உதவி செய்யறவரு சொல்லிருக்காரு. இவங்களுடைய குலம் முழுசுமே அழிக்கப்பட்டிருக்கணும். இவங்க மரணத்தை விட கொடுமையான வேதனைய அனுபவிச்சு மீண்டு வந்திருக்காங்க. அதனால பயம் அவங்களுடைய ஆள் மனசு வரைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். யாரையுமே சீக்கிரத்துல நம்பிட முடியாத ஒரு மனநிலையில அவங்க இப்ப இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பரம்ப பத்தி அவங்க பெருசா கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. அதனாலயே தான் நம்ம மேல நம்பிக்கை வைக்க முடியாம இருக்கிற தயக்கம் தான் அவங்கள பேச விடாம செஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்படின்னு அந்த தலைமை மருத்துவர் சொல்லிருக்காரு. இது எல்லாத்தையுமே கேட்டுகிட்டு இருந்த ரெண்டு பேரும் கிளம்பி அந்த வீரனை பாக்குறதுக்கு போயிருக்காங்க. நாய்களை நல்லா பழக்க கூடியவங்களா அந்த வீரர்கள் இருந்திருக்காங்க. வேட்டை நாய்கள் எல்லாத்தையுமே ரொம்பவே அணுக்கமா அவங்க வச்சுகிட்டு இருந்திருக்காங்க. அங்க சுத்தி இருக்கிற வீரர்கள் நீலனை பார்த்ததும் எந்திரிச்சு நின்னு வணங்கி வழிவிட்டு இருக்காங்க. அவங்களுடைய தலைவன் குடிசைக்குள்ள தனியாதான் இருந்திருக்கான். நீலனும் உதிரனும் உள்ளுக்குள்ள நுழைஞ்சு அவனுக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்காங்க. அவனோட உடம்பு முழுசுமே வெட்டுப்பட்ட தழும்புகள் கொஞ்சம் கூட இடைவிடாம இருந்திருக்கு. அத பார்த்த அந்த நொடி உதிரனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிய கொடுத்திருக்கு. இவ்வளவு காயங்களையும் மீறி இவன் உயிர் பிழைச்சு உட்கார்ந்திருக்கானே இப்படின்ற வியப்பே உதிரனை ஆட்கொண்டுருச்சு. சிதஞ்சு போயிருக்கிற உடலை மீட்டெடுத்து அத இறுக்கி கற்ற அந்த உடற்பயிற்சிய அந்த வீரன் ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு இப்போ நீலனால உணர முடிஞ்சிருக்கு. போன தடவை பார்த்ததுக்கும் இந்த தடவை பாக்குறதுக்கும் இருக்கிற வேறுபாட்ட நீலனுடைய கண்கள் கவனிச்சுகிட்டு இருந்திருக்கு. அவனை உத்து பார்த்த மாதிரியே உதிரன் சொல்லிருக்கான், உன்னோட குடிசைக்கு பின்னாடி இருக்கிற அருவியோட இடது பக்கத்துல கொஞ்ச தூரம் நம்ம நடந்தா வீரன் ஒருத்தனோட நடுக்கல் இருக்குது. அவனுடைய பெயர் கடுவன். கடுவனுடைய கதை இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அத கேட்டு நீயும் தெரிஞ்சுக்கோ. உனக்கு இனிமே தேவைப்படுறது அந்த மருந்து மட்டும்தான் இப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிருக்கான் உதிரன். நீலனும் உதிரனும் ரொம்ப நேரம் பேசுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்கான் அந்த வீரன். ஆனா அவங்களும் ஒரே ஒரு சொல்ல மட்டும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. தூரத்துல இவங்க ரெண்டு பேருடைய உருவம் மறையற வரைக்கும் இமைக்காம பாத்துகிட்டே இருந்திருக்கான் அவன். அது ஒரு கொடுமையான கோடை காலம். மழையே இல்லாததுனால அங்க விளைச்சல் பாதிக்கப்பட்டிருக்கு. சமவெளியில இருக்கிற மனுஷங்க சேமிச்சு வச்சிருந்த எல்லா உணவுமே இப்போ தீந்து போயிடுச்சு. சாப்பிடுறதுக்கு உணவு எதுவுமே இல்லாம மனுஷங்க உணவை தேடி எல்லா பக்கமும் அலைஞ்சு திரிஞ்சுகிட்டு இருந்திருக்காங்க. எவ்வளவு கொடுமையான பஞ்சமா இருந்தாலும் மலையில வாழ்ற மக்களை கிழங்குகள் எப்பயுமே கைவிடாது. ஏழு வகையான கிழங்குகள் மலையில விளைஞ்சுகிட்டு இருக்குது. தண்ணீர் இல்லாம செடி கொடிகள் எல்லாம் செத்து மடிஞ்சு போனாலும் மண்ணுக்குள்ள கிடக்கிற இந்த கிழங்குகள் மனுஷனுடைய உணவுக்காக என்னென்னைக்குமே காத்துக்கிட்டு இருக்கிறது. சித்திரவள்ளி கிழங்கும் காட்டுவள்ளி கிழங்கும் மத்த செடி கொடிகளும் மனுஷங்க சாப்பிடுறதுக்கு எப்பயுமே கிடைக்கக்கூடிய கிழங்கு வகைகள். அது கூட விளையாத கொடுமையான பஞ்சகாலமா இருந்ததுன்னா இருக்கவே இருக்குது நூரை, சவளன், நெடுவன், தீச்சி, நாச்சி, சம்பை, நாழி இப்படின்ற ஏழு வகையான கிழங்குகள். ஒவ்வொன்னும் வேற வேற ஆழத்துல நிலத்துல விளைஞ்சு கிடக்க கூடியது.
நிலத்தை பத்தி தெரிஞ்ச மனுஷங்க அந்த கிழங்குகள் இருக்கிற இடத்த சீக்கிரத்திலேயே அடையாளம் கண்டுபிடிச்சு தோண்டி எடுத்துருவாங்க. சமவெளியில சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலைமையில நிறைய பேரு கிழங்குகளை தேடி மலைகள்ல ஏற ஆரம்பிச்சிருக்காங்க. போதன் அப்படிங்கிறவன் பட்டினி கிடக்கிற தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக கிழங்குகளை தேடி பச்சை மலையில ஏறி இருக்கான். காலையில இருந்து உச்சி பொழுது வரைக்கும் அவன் தேடி அலைஞ்சு திரிஞ்சிருக்கான். ரொம்பவே கம்மியான அளவுல ரெண்டு கிழங்குகளை அவன் பாத்திருக்கான். ஒரு இளைஞனோட கால்ல ஏதோ காயம் ஏற்பட்டு ரத்தம் வழிஞ்சு ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. பச்சிலைகளை பறிச்சு அந்த காயத்து மேல தேய்ச்ச மாதிரியே அங்க உட்கார்ந்துட்டு இருந்திருக்கான் அந்த இளைஞன். அவன் மலைய சேர்ந்த மகன் அப்படிங்கறத பார்த்ததுமே தெரிஞ்சுகிட்டான் போதன். இவன்கிட்ட கேட்டா நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் இப்படின்னு யோசிச்சுகிட்டே எந்த பக்கம் போனா கிழங்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். அந்த வீரன் எந்த ஒரு பதிலுமே சொல்லாம போதன் கையில வச்சிருந்த ரெண்டு கிழங்குகளையே உத்து பாத்துக்கிட்டு இருந்திருக்கான். கேள்விக்கு பதில் சொல்லாம என்னோட கையில வச்சிருக்கிற கிழங்குகளையே பாத்துக்கிட்டு இருக்கியே இப்படின்னு கேட்டிருக்கான் போதன். அதுக்குள்ள அந்த இளைஞன் சொல்லிருக்கான், நீ கையில வச்சிருக்கிறது நூலி கிழங்கோட ஒரு வகை, புதுசா சாப்பிடுறவங்களுக்கு இது ஒத்துக்காது, இதுல இருக்கிற கருப்பான விதைகள் ஜீரணமாகாது இப்படின்னு அந்த இளைஞன் சொல்லிருக்கான். வீட்டுல கொடுமையான பட்னியில கிடக்குறாங்க. அவங்களுடைய பசிக்கு எல்லாமே உணவுதான். புதுசா கிழங்குகள் கிடைக்கிறதுக்கு வழி இருந்துச்சு அப்படின்னா அது சொல்லு இப்படின்னு அந்த போதன் கேக்க, இளைஞனும் அருவிக்கு பக்கத்துல இருக்கிற பாறைய சுட்டி காமிச்சிருக்கான். அந்த திசையில போய் பாருங்க, சித்திரவள்ளி கிழங்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த இளைஞன் சொல்லிருக்கான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது போதன் கேட்டிருக்கான், நீ பரம்ப சேர்ந்தவனா அப்படின்னு. ஆமா, என்னோட பெயர் கடுவன் அப்படின்னு கடுவன் சொல்லிருக்கான். அப்படி இருந்தா உன்னை நம்பலாம் இப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையில வச்சிருந்த தண்ணீர் குடுவையையும் சின்ன கிழங்குகள் ரெண்டையுமே அந்த இளைஞன் கிட்ட கொடுத்துட்டு, இத பாத்துக்குங்க, நான் அந்த இடத்துக்கு போய் கிழங்க தோண்டி தேடி எடுத்துக்கிட்டு வரேன், அதுக்கப்புறமா வந்து உன்கிட்ட இத வாங்கிக்கிறேன் இப்படின்னு போதன் சொல்லிருக்கான். அலைஞ்சு திரிஞ்சு ரொம்பவே சோர்வோட இருக்கிற ஒருத்தன் சொல்றானே அப்படின்னு கடுவனும் அத வாங்கிக்கிட்டு அவனை அனுப்பி வச்சிருக்கான். போதன் போனதுக்கு அப்புறமா தன்னோட காயங்கள்ல வழிஞ்சுகிட்டு இருக்கிற ரத்தம் நின்றுச்சா அப்படின்னு பார்த்த மாதிரியே கடுவன் உட்கார்ந்துட்டு இருந்திருக்கான். இவனுக்கு பக்கத்துல போதன் வச்சிட்டு போயிருக்கிற ரெண்டு கிழங்குகளும் தண்ணீர் குடுவையும் இருந்திருக்கு. கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய முயல் ஒண்ணு கடுவன் உட்கார்ந்திருந்த பாறைக்கு வலது பக்கமா தவ்வி குதிச்சு புதருக்குள்ள ஓடி போயிருக்கு. பார்த்த உடனே கடுவனுக்கு போதனோட உயிரில்லாத குரல் தான் ஞாபகத்துக்கு வந்திருக்கு. கொடுமையான பட்னியில குடும்பம் கிடக்கிறதுனால இவன் நூலி கிழங்க எடுத்துக்கிட்டு போறான், இது பெரியவங்களுக்கு ஆகாது இப்படின்னு நினைச்ச கடுவன், இந்த முயலை பிடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு அது உணவாகும் இப்படின்னு யோசிச்ச மாதிரியே தன்னோட கையில இருந்த மூங்கில் குச்சியை எடுத்துக்கிட்டு சட்டுன்னு புதர நோக்கி தாவி போயிருக்கான். அந்த புதர் முழுசுமே அவன் கிண்டி பாத்திருக்கான். முயல் கையில மாட்டல. எந்த பக்கமா அது போயிருக்கும் இப்படின்னு அதோட கால் தடத்தை அவன் பாத்திருக்கான். அங்க எதுவுமே இல்ல. மழை காலத்துல சீக்கிரத்திலேயே இதோட தடயத்தை கண்டுபிடிச்சிடலாம். கோடை காலமா இருக்கிறதுனால அதோட தடம் சீக்கிரத்துல தெரியல. எங்க போயிருக்கும் அப்படின்னு கணிச்சு கீழ்த்திசைய நோக்கி புதர்களை கிளர்ன மாதிரியே போயிட்டு இருந்திருக்கான் கடுவன். ரொம்ப தூரம் கீழே இறங்கி போயிருக்கான் அவன். முயல் அவனோட கண்ணுல படவே இல்ல. ரொம்பவே சோர்வடைஞ்சு போயிருக்கிற அவன் பாறைய நோக்கி மேல ஏறி வந்திருக்கான். அந்த புதருக்குள்ள நுழைஞ்சு இங்கேயும் அங்கேயும் தேடி பார்த்ததுல அவனுடைய உடம்புல குச்சிகள் கிழிச்சு ஏற்கனவே இருந்த காயத்துல திருப்பியும் ரத்தம் வழிஞ்சுகிட்டு இருந்திருக்கு. பச்சிலைய நம்ம தேய்க்கலாம் இப்படின்னு யோசிச்ச மாதிரியே பாறை மேல அவன் ஏறி உட்கார்ந்து இருந்திருக்கான். காஞ்ச குச்சிகளுடைய கீறல் அளவில்லாம இருந்திருக்கு. எப்படியாவது பிடிக்கணுமே அப்படிங்கிற பதற்றத்துல கொஞ்சம் கூட நிதானமே இல்லாம நம்ம புதருக்குள்ள ஓடி இருக்கோம் இப்படின்னு யோசிச்ச மாதிரியே பச்சிலைகளை எடுத்து அவன் தேய்ச்சுகிட்டு இருந்திருக்கான்.
காயத்துல எரிச்சல் ஜாஸ்தியா இருக்குதே அப்படின்னு தன்னோட பற்களை கடிச்ச மாதிரியே பாறைய பாத்திருக்கான் கடுவன். அவன் வச்சிட்டு போன இடத்துல அந்த ரெண்டு கிழங்குகளும் இல்ல. தண்ணீர் குடுவை மட்டும் ஒரு இடத்துல உருண்டு போய் கிடந்திருக்கு. கொஞ்சம் பதற்றத்தோட அங்கேயும் இங்குமா தேடி இருக்கான் கடுவன். எங்கேயுமே அந்த கிழங்குகள் இல்ல. ஏதோ ஒரு விலங்குதான் வந்து அதை தின்னுட்டு போயிருக்கணும் அப்படின்னு புரிஞ்சிருக்கு. போதன் வந்து கேட்டா என்ன செய்யறது அப்படிங்கிற பதற்றத்துல பாறைய சுத்தி எங்கேயாவது அது விழுந்து கிடக்குதா அப்படின்னு அவன் தேடி பாத்திருக்கான். எதுவுமே அவனோட கண்ணுல படல. நேரம் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. அடுத்து என்ன செய்யலாம் இப்படின்னு அவன் யோசிச்சிருக்கான். வேற எங்கேயாவது இருந்து வேற கிழங்குகளை தோண்டி எடுத்துக்கிட்டு வந்துடலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே தூரத்துல போதன் வரது தெரிஞ்சிருக்கு. கடுவன் பதற்றத்தோடயே போதன் வரத பாத்துக்கிட்டே இருந்திருக்கான். போதனோட கைகள்ல ஒரு சில சித்திரவள்ளி கிழங்குகள் இருந்திருக்கு. கொஞ்சம் சந்தோஷத்தோட தான் அவன் வந்திருக்கான். நீ சரியான இடத்த தான் சொன்ன, உனக்கு ரொம்ப நன்றி இப்படின்னு சொன்ன மாதிரியே பாறை மேல இருந்த நீர்க்குடுவையை எடுத்துக்கிட்டு அவன் கிழங்குகளை தேடி இருக்கான். அத காணோம் அந்த பக்கம் இருக்குமோ அப்படின்னு நினைச்சு கடுவனுக்கு பின்பக்கம் போய் பாத்திருக்கான். அங்கையும் கிழங்குகள் இல்ல. அத தேடின மாதிரியே அவன் கேட்டிருக்கான், கிழங்குகள் எங்க அப்படின்னு. கடுவனுக்கு என்ன சொல்றது அப்படின்னே தெரியல. தயக்கத்துல அவனோட வாயிலிருந்து சொற்கள் வரல. போதனோட கண்கள் கிழங்குகளை தேடின மாதிரியே கிழங்குகள் எங்க அப்படின்னு திருப்பியும் கேட்டிருக்கான். தயக்கத்தோட கடுவன் சொல்லிருக்கான், அத ஏதோ விலங்கு தின்னுட்டு போயிடுச்சு அப்படின்னு. அதிர்ச்சியாயிருக்கான் போதன். தலைய மறுத்து ஆட்டின மாதிரியே என்ன சொல்ற அப்படின்னு கேட்டிருக்கான். முயல் ஒண்ணு என்னோட பார்வையில பட்டுச்சு, உங்களுக்கு குடுக்கலாமே அப்படின்னு அத பிடிக்கிறதுக்காக நான் ஓடுனேன். அந்த சமயத்துல ஏதோ ஒரு விலங்கு இங்க வந்து கிழங்குகளை தின்னுட்டு போயிடுச்சு இப்படின்னு ரொம்பவே கவலையோட சொல்லிருக்கான் கடுவன். அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாத போதன் முயல் எங்க அப்படின்னு கேட்டிருக்கான். பிடிக்க முடியல, அது தப்பிச்சு போயிருச்சு அப்படின்னு கடுவன் சொல்லிருக்கான். என்ன ஏமாத்தவா பாக்குற, கிழங்குகளை தின்னுட்டு என்கிட்ட இருந்து மறைக்கிறதுக்காக பொய் சொல்றியா அப்படின்னு போதன் கேட்டிருக்கான். கடுவன் ரொம்பவே பதட்டப்பட்டிருக்கான். நான் பொய் சொல்லவே இல்ல, உங்களுக்கு குடுக்கறதுக்காக தான் முயலை பிடிக்கிறதுக்கு போன. அவசரத்துல கிழங்குகளை எடுத்துக்கிட்டு போகாம இங்கேயே வச்சிட்டு போயிட்டேன், அதுதான் நான் செஞ்ச தப்பு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கடுவன் சொல்லிருக்கான். போதனோ, நீ பரம்ப சேர்ந்தவன் அப்படிங்கறதுனாலதான் உன்னை நம்பின, நீ என்ன ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லிருக்கான். இந்த சொற்கள் கடுவனை நிலைக்குலைய வச்சிருக்கு. அவன் திருப்பியும் திருப்பியும் தன்னோட நிலைமைய விளக்கி சொல்றதுக்கு முயற்சி செஞ்சிட்டு இருந்திருக்கான். போதன் அவனோட எந்த ஒரு சொல்லையுமே நம்பல. கிழங்க நீனே தின்னுட்டு விலங்குகள் மேல நீ பழிய போடுற அப்படின்னு உறுதியா சொல்லிருக்கான் போதன். சரி, தின்னுதான் முடிச்சிட்ட, இனிமே நான் புலம்பி என்ன ஆக போகுது, கொடுமையான பஞ்சம் பரம்பு மக்களையுமே மாத்திடுச்சு இப்படின்னு கவலையான குரல்ல புலம்பின மாதிரியே அங்கிருந்து கிளம்பிருக்கான் போதன். சின்ன பாறை மேல நின்னுட்டு இருந்த கடுவன் அவனோட இடுப்புல இருக்கிற குறுங்கத்தியை எடுத்த மாதிரியே ஒரு நொடி நில்லுங்க அப்படின்னு சொல்லிருக்கான். நடக்க ஆரம்பிச்ச போதன் நின்னு இவனை திரும்பி பார்த்திருக்கான். பாறை மேல நின்னுட்டு இருந்த கடுவன் கையில வச்சிருந்த குறுங்கத்திய தன்னோட அடி வயித்துல இடது பக்கமா அழுத்தி உள்ளுக்குள்ள நுழைச்சிருக்கான். போதனுக்கு அவன் என்ன செய்யறான் அப்படின்னு புரியல. அடி வயித்தோட இடது பக்கத்துல உள்ளுக்குள்ள நுழைச்ச கத்திய வலது பக்கத்தோட முனை வரைக்கும் கண்ணிமைக்கிற நொடி நேரத்துக்குள்ள இழுத்திருக்கான் கடுவன். அப்போதான் போதனுக்கு இவன் என்ன செய்யறான் அப்படிங்கறது புரிஞ்சிருக்கு. கத்திய இழுத்துக்கிட்டே இருக்கும் போது கடுவன் சொல்லிருக்கான், என்னோட வயித்துல கிழங்குகள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பாருங்க, செரிமானமே ஆகாத கரு விதைகள் ஒன்னோ ரெண்டோ இருக்குதா அப்படின்னு பாருங்க இப்படின்னு சொன்ன மாதிரியே அவனுடைய வேலைய அவன் முடிச்சிருக்கான். பதறி போன போதன் கடுவனை நோக்கி ஓடி போகும் போது பாறையிலிருந்து சரிஞ்சுகிட்டு இருந்திருக்கான் கடுவன். என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு போதன் கதர்ன மாதிரியே கடுவனுடைய தலையை ஏந்தி பிடிக்கும் போது கடுவன் சொல்லிருக்கான், பரம்போட மக்கள் எப்பயுமே நம்பிக்கைக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு.
இத்தோட இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றதுங்க. அடுத்த அத்தியாயத்துல இந்த கதைய கேட்டு தெரிஞ்சுகிட்ட அந்த தலைவன் மத்த எல்லாருக்கூடையுமே சகஜமா பேசுறானா, இவங்க எல்லாரும் யாரு, எங்கிருந்து வந்திருக்காங்க, இப்படிங்கிற விஷயம் அங்க இருக்கிற பரம்பு மக்களுக்கும் நீலனுக்கும் தெரிய வருதா, உதிரனுக்கு இந்த விஷயம் சொல்லப்படுதா, கபிலர் திசைவேளர் கிட்ட வேற என்னென்ன விஷயங்களை பேச போறாரு, திசைவேளருடைய கால் சரியாயிடுதா, மருத்துவர்கள் கொடுத்த மருந்து திசைவேளருக்கு திருப்திய கொடுக்குதா, திசைவேளர் எப்போ பாண்டிய நாட்டுக்கு கிளம்ப போறாரு, இப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே பாக்கலாம். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கண்டினியூஸா எங்களுக்கு உங்க சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க, எங்களோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, அடுத்த அத்தியாயத்துக்காக காத்திருங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.